फ्रेंड्स हाई वीवर्स वेलकम टू मई चेनल इनकी नम्बर चेनल वेजिटेबल पुलाव एपी रेडी पड़ेद पाक सूँ कुम उद्रिया उद्रिया रोम रोम सोटल कैसे सवेल इनके एपी रेडी पड़ेद पाकल वाँ वीडियो को स्टव ऑन पड़ी और कड़ा एको कड़ा सूडान रे टेबल स्पून अल्वक सेको और टी स्पून अल्वक नेको नेना कंपा सद ना साफ्टा उद्री उद्रिया அடுத்து ஒரு பெரிய துண்டு பாட்டை ஒரு அன்னாசிப்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி அரை டீஸ்பூன் சீரகம் வாசனைக்காக ரெண்டு இலகா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க கிராம்பு இல்லாததுனால நான் கிராம்பு சேர்க்கல ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு முந்திரியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு முந்திரி கொஞ்சமாக நிறம் மாறி வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க முந்திரி நிறம் மாறி வந்த உடனேவே ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு கண்ணாடி பதத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா போன பிறகு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சமாக வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டை எடுத்திருக்கேன் அடுத்து பச்சை பட்டாணி இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணியை வேக வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம ஓப்பன் பாத்திரம்ன்றதுனால பச்சை பட்டாணி வேகாது பச்சையாக சேர்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் காய்கறிகள்லாம் வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விட்டு வேக வச்சுக்கோங்க இதுக்கிடையில் ஒரு 250 கிராம் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் ஒரு 60% அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கும் நல்லா நிறம் மாறி வந்திருக்கும் நல்ல ஒரு சாஃப்டாக இந்த மாதிரி மிதமான தீயில் வேக வச்சிங்கன்னா நல்லாவே ஒரு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இதோட நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால தண்ணியெலாம் நல்லா சட்டுன்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அதனால 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க உப்போட அளவு கொஞ்சமாக கறிக்கிற பதம் இருக்கணும் அதாவது உப்பு சேர்த்த உடனேவே எப்பவுமே உப்போட அளவு செக் பண்ணாதீங்க கொஞ்சமாக ஒரு கொதி வந்த பிறகு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சரியான அளவில் இருக்கும் இப்போ இதை பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அரிசி உடையிற அளவுக்கு கலந்து விடாதீங்க பொறுமையாக இதை கலந்து விட்டுட்டு அதாவது அரிசி நல்லா மேலே வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதை சட்டுன்னு தண்ணி சேர்த்த பிறகு உடனேவே மூடி போட்டு மூடி விடாதீங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா பப்புள்ஸ்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதெல்லாம் டைட்டாக மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் வச்சுருக்கேன் மேலே இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் 5 நிமிஷம் ஆயிருக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா அரிசி மேலே வந்து நிற்கிது இது இன்னும் கூட நல்லா உதிரி உதிரியாக ஆகணும் கொஞ்சம் மேலே இருக்க அரிசியில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சைடில் இருக்க அரிசியெல்லாம் இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் டைட்டாக மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க இப்போ இதை 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இன்னும் கூட உதிரி உதிரியாக சூப்பராக புலாவ் ரெடியாகி வந்திருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக புலாவ் ரெடியாக இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக மாற்றுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நெய்யில் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். நீளவாக்கில் கட் பண்ணி அதை இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புலாவ் சாப்பிடும்போது இடையில இடையில் இது கடிப்படும்போது நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ரொம்பவே சூப்பரான புலாவ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.